நாம்தானே பொம்மைகள் எங்குண்டு ஆசை நூலினை கட்டுண்டு ஆட்டி வைப்பதே நாம் தானே. என்ன கேட்ட உறுத்தலையாண்ணா? அதுதான்டா பியூட்டி, ஐரணி அட்ராக்ஸ் மச்சி. நீ கவனிச்சிருக்கியா, இந்த சினிமாலெலாம் இந்த தம்பி பொண்டாட்டிய அண்ணங்காரம் பார்க்கறது, இந்த கொழுந்தையால் மாமங்காரம் பார்க்கறது, இந்த மாதிரி படம்லாம் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன் ஐரணி முரந்தாண்டா வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்தும்? அது எப்பட்ரா கோடு போட்ட மாதிரி ஒரே மாதிரி வாழ்றது, போர் அடிக்கலை? ஏண்டா தப்பு பண்ணுறவங்களாம் ஆளுக்கு ஒரு தத்துவம் வச்சுக்கோங்கடா, உலகம் விளங்கிடும். Thank you.
துளோய். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் டா. மார்னிங் பாஸ். மார்னிங். மார்னிங் சார். Okay guys, enjoy yourself. See you sir. Sure sir. இவர் தான் அந்த தியாகியா? ஒண்ண போய் நம்பர் அற்பாரா? நாளைக்கெல்லாம் பீச்சில் செல்ல தான்டா வைக்கணும். டேய், ஏன்டா உனக்கு? ஏய், சிக்னல் சரியா இருந்தா ஏன்டா டுயல் சிம் மிஸ் பண்ண போறா? ஓகே சார், ஓகே சார். Excuse me. Huh? இது யாரோட கம்போசிஷன்? But it was good. இன்ஸ்ட்ருமென்ட் ஆர்டர் பண்ணா டோர் டெலிவரி பண்ணுவீங்களா? ஷூர். பியானோ வேணுமா? பியானோ வேணும் தான், ஆனா இப்ப வேண்டாம். எனக்கு ஒரு வயலின் வேணும். வயலின் இப்ப ரெடியா இருக்கு, நீங்க எடுத்துட்டு போலாமே. இல்ல, எனக்கு ஒரு ரெட் வயலின் வேணும். ரெட் வயலின் 1 week ஆகும் நினைக்கிறேன். இல்லை சந்திரு, யா ஃபோன் வீக்கில் வந்துடும். பரவாயில்ல, ஆனால் டோர் டெலிவரி பண்ணும். ஷூர். உங்கள் அட்ரஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எழுதி கொடுத்துருப்போங்க, சொன்ன டேட்டு கரெக்டாக வரும். தேங்க்யூ. வெல்கம். டெலிவரி நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? ஷாப்பில் வேறு ஆள் கிடையாதா? இல்லை, அப்படியே அந்த டியூனை கற்றுக்கலான்னு வந்தேன். ஆந்தவே தாங்க, அதான் டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். சரி கொடுங்க. உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா? ஓ சாரி, ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ. உட்காருங்க. ஆ மீரா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். என்ன சாப்பிட்றீங்க? இல்லை வேணாங்க, ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணால் சாப்பிடு. காஃபி? ஷூர். ப்ளீஸ் சார். அது ஒரு ஸ்கூல் ஃபோட்டோ தானே? ஆமாம். நீங்கள் எங்கே இருக்கீங்க கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடிங்க பார்ப்போம். பாரு, இதான் நீங்கள் ரைட் இட் கார்னர் கரெக்டா? அது சின்ன வயசுல நான் கொஞ்சம் பிரில்லியன்ட்டுங்க. அதே கண்கள், அதே சுட்டு முடி, வெரி சிம்பிள். தேங்க்யூ. நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க. ஆக்சுவலி அது என் ஃபோட்டோவே கிடையாது, என் ரூம்மேட்டோட ஃபோட்டோ.
நீங்களும் உங்கள் ரூம் மட்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பீங்களோ? காஃபி சாப்பிடுங்க. ஆமாம், எங்கே அவங்க உள்ளே இருக்காங்களா? அவங்க ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, ஸோ லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐ மீன் யுவர் ப்ரொஃபஷன். நான் அலையன்ஸ் ஃப்ரான்ஸில் பார்ட் டைம் மியூசிக் டீச்சராக இருக்கேன். 6 மந்த்ஸ் ஆகுது ஜாயின் பண்ணி. ஆமாம், உங்களை பார்த்தா அந்த ஷாப்பில் ஃபுல் டைம் வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே. அது என் ஃப்ரெண்டோட மியூசிக்கல்ஸ், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நான் ஒரு மியூசிக் டைரக்டர். வாவ், ஏங்க என்னை பார்த்து தெரியலையா? இல்லை, எதிர்பார்க்கல. ஆல்பம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காஃபி இஸ் நைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒன் செக், அந்த வயலன் சர்வீஸ் பண்ணுன்னா ஷாப்புக்கு தான் கொண்டு வரணும். இல்லை, தேவையில்லை, என் நம்பர் எடுத்துங்க, எனக்கே கால் பண்ணு. ஓகே. 9 5 2 7 5 4. ஓகே மேரா, பாய், டேக் கேர். கதிர், இவதான் என் ரூம்மேட் பூஜா. ஹாய் கதிர். தனியாக இருக்கிறப்ப நான் நோட் பண்ண வந்தியா? ஐயோ இல்லைங்க, நான் வயலின் டெலிவரிக்காக வந்தேன். ஹா, பேடிக்கண்டா, வெறுத கேட்டதான். சரியா, நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் கதிர். ஓகே, பை பை மீரா. நீ உள்ளவாமா. Yes, miss. ஹலோ. ஹலோ மீரா, சொல்லுங்க. அது கால் பண்ணியிருந்தீங்களா? இல்லையே, நான் கால் பண்ணலையே. ஓ இல்லை, எனக்கு மிஸ் கால் வந்தது, அதான் கால் பண்ணேன். ஓ, மேபி தெரியாமல் மிஸ் டயலாக இருக்கும். நான் கால் பண்ணல உங்களுக்கு. ஓகே, நோ ப்ராப்ஸ். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே மீரா, டேக் கேர், பாய். ஓகே பாய். ஓகே. புலங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லுதடி. கண்முன்னிடுவதை உயிரெங்கும் பெரும்பதை பேசி தீர்த்த பின் பேச வார்த்தை இன்னும் ஒன்று உள்ளே நுழைந்தது கண்கள் இருளுதடி. என் மொத்த போலங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லுதடி. Thank you.
பார்வையில் பாதை மறங்கும் இந்த பயணம் தொடருதடி. உன் மந்திர புன்னகையில் என் மனம் சுக்கி சுக்கி ஸ்வர்க்கம் தெரியுதடி. புத்தம் போதமழை என்னை நினைத்தது நெஞ்சம் மட்டும் வீர்க்கும் மாயம் என்ன நித்தம் இந்த மழை என்னை நானே தேட ஏனோ உள்ளம் எங்கும் நியாயம் என்ன இரு கரங்கள் இடையே இருக்க இதமாகுதே நீ விழுங்கும் சொற்கள் காதினோரம் கனமா கண் முன்னெதுகுவதை உயிரெங்கும் பெறும் வதை வெள்ளைக்கண்ணு உள்ளே உழைந்தது தங்கள் இருந்த புறங்கள் மெல்ல இருந்து வந்து ஏதோ சொல்லுகிறது ஒருத்தி மட்டும்தான் இது நிஜமா பொய்யா நீ சொல்ல இது நிஜமா பொய்யா நிஜம்தான் நினைக்கிறேன் மீரா இப்ப நான் உனக்கு கிஸ் பண்ண கோச்சுப்பியா சரியான ஃப்ராட் என்ன போ ஓடி போ பை என்னமா நீயும் இதுக்கு கூட்டு கலவானியா ஐயோ பாரடி ஹமீரா ஹலோ கது எங்க இருக்க ஸ்டுடியோல இருக்கேன் சொல்லு மீரா இல்ல உன்னை பார்க்கல நான் மியூசிக்கல்ஸ் வந்தேன் மீரா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுமா ஓகேவா பை கதர் கதர் ஒரு நிமிஷம் சொல்லு மீரா கதிர் இன்னைக்கு எனக்கு பர்த்டே
ஓ பர்த்டே வா, ஹேவ் ஃபன், வில் சீ யூ லேட்டர், ஓகேவா, பை. இதயத்திற்குள் நுழைவதற்காக திருட்டு சாவி போடப்பட்டுள்ளது. போன்ல ஹர்ட் பண்ணதுக்கு எவ்வளவு பயந்தா தெரியுமா? பர்த்டே நவ சர்ப்ரைஸ் வேணாமா? பிடிச்சிருக்கேன். தேங்க் யூ கதே. இதுக்கு பயமுறுத்துங்க. ஓ சாரி. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே கதே. இதோட முடியல. ஓகே. நைட் டின்னர் அண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. மேடம் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தா சந்தோஷம். போலாமா? அவன் வழக்கம் போல கூட ஒதுங்கிருப்பா. சரிடா, போகும்போது கத்தி போற விட போவார். போலாமா? போலாமா. வினோதங்க பிஸியா இருக்கா? நம்ம போலாம். ஓகேடா. சரி ஓகேடா. பாய். பார்த்து போங்கடா. ஓகேடா. தேங்க் யூ. பாய். சத்தியமா போயிடுவேன். எனக்கு ஒன்று பிடிக்கல. பாய் கதை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மீரா. கதிர், நான் மீரா சொல்ல வேணாம். சரியா? சொல்லாம இருக்க தான் அழகா இருக்கு. எனக்கு புரியுது. தேங்க்யூ கவி.
அமீரா. ஹலோ கதிர், நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க கதிர். மீரா மீரா மீரா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பதட்டப்படாத. இப்ப சொல்லு என்னாச்சு கதிர். நீ என்ன விட்டு போனதுல இருந்து யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு கதிர். நான் வீட்டுக்கு வந்து வேகமா வந்து டோர் லாக் பண்ணிட்டேன். இல்ல மீரா, அபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா, சம்டைம்ஸ் நமக்கே அப்படிதான் தோணும் யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி. இல்ல இல்ல கதிர், யாரோ மறைஞ்ச மாதிரி இருந்தது. நான் லிஃப்ட்ல இருந்து வந்தப்போ. நீ ஒன்னு பண்ணு, கர்ட்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ, லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கோ. ஓகேவா? பூஜை வந்துட்டல. ஆஹா, ஆனா அவ வர நேரம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? இல்ல கதிர், உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆர் யூ ஷூர்? யா கதிர், பூஜை வந்தேனே எனக்கு மறக்காம மெசேஜ் பண்ணு, நான் வெயிட் பண்ணு. ஓகேவா? டேக் கேர், பை. ஹே, ஹாய். ஹாய் டா. ஏ, அது ஒரு வினோ. ஏ, ப்ளே பாய் வந்துட்டானே. வந்ததுல பண்ணிட்டு போய் வரப்பா. டேய், அறிவு கடவுக்கு. ஏன்டா? ஃபேஸ்புக் பார்த்தியா இல்லையா? என்னடா ஆச்சு? ஃபோட்டோஸ்ரா. என்ன ஃபோட்டோடா? கம்பெனி பேஜ் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். என்ன போட்டோ? ஏய், எப்படி வெயிட்டிங்? டேய் போ வரண்டா. பாத்தியா, எம்பி மாதிரியே ஆரம்பிக்கிற நம்பி விட்டுக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான். செலுத்தம் பாத்தியா, அவங்க ஒரு துரோகத்தை வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான் பாரு. குழந்தை மாதிரி பேசு, பெரிய இடத்துலயே கை வச்சுட்டா பாரு. சார், துரோகி, பச்ச துரோகி. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. இது நான் இல்ல சார், இட்ஸ் அ மேனிபுலேஷன் சார். சிக், மாய மூடுறா. என்ன இன்னும்டா கேரே நாக்குற? இந்த பாரு, என் முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி உன்ன பார்த்தா நான் சாவடிச்சு போட்டுருவேன். கெட் அவுட் ஆஃப் மை ஆபீஸ் சார். இது அப்படியே நானா இருந்தாலும், இட்ஸ் மை பர்சனல் சார், யூ கேன் நாட் சாக் மீ. என்னடா பர்சனல்? பொண்டாட்டி உன் கூட இருக்கிறது பசங்களாடா. உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சுதானேடா உன் என் வீட்டுக்குள்ள விட்டு எல்லா சலுகையும் கொடுத்தேன். என் முன்னாடி நிக்காத, வெள்ள போற எச்சக்கல நாய, வெள்ள போற. இந்த நாயை அவன் வீட்டு வெள்ள போடுகிறா. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு கதிர். வினோத் தற்கொலை பண்ணிட்டான்னு என்னால் நம்பவே முடியல. அவனுக்கு அப்படி என்ன பிரச்சனை?
சாகுற அளவுக்கு. ஏதோ வேலை போயிடுச்சு சொல்லி. வேலை போயிட்டா செத்து போயிடுவாங்களா? நீங்க எல்லாம் கூடவே இருக்கீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? பிடுமீரா அவனே பேகேஜ் கொண்டு போற, பத்திரமா இரு. ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? சரி ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன், நான் வர 6 மந்த்ஸ் ஆகும். கீதா கால் பண்ணி அவ கூட ரூம் ஷேர் பண்ணிக்கோ. இப்படி தனியாலாம் இருக்காத. எனக்கு நோ ப்ராப்ளம், நான் தனியாவே இருந்துப்பேன், டோன் வரி. நான் இருக்கல, நான் பாத்து. நீ இருக்கிறது தான் பிரச்சனையே. ஏதாவது கேள்விப்பட்டேன் தொலைச்சிடுவேன். சரி ஓகே, நாங்க போனதும் நம்பர் அனுப்புறேன், அடிக்கடி ஸ்கைப்ல கால் பண்ணு, ஓகேவா? ஓகே பூஜா. டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு செக் பண்ணிக்கோ பூஜா. நாங்கள் இங்கே பேசிட்டு இருக்கோம், நீ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா. சரி, நீ கிளம்பு, பாய். தோர்த்தர்லயே இரு. சரி ஓகே, பாய், ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. கிளம்பு, பாய். திருந்தவே மாட்டேன் நீ. பாய் பாய் பாய். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, நீ உட்கார, நான் வந்து சொல்கிறேன். ஓகே சார். என்ன கேள்வி கதிர? இது எங்க இருக்க? கூட யார் இருக்காங்கன்னு கேட்டேன். இங்க குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பெரியவர் இருக்காரு. ஏன், என்னாச்சு கதிர், ஏன் இப்படி கேக்குற? சும்மா பேசலாம் தோணுச்சு, அதான் கால் பண்ண. கதிர் கதிர், ஷாப்பிங் போலாம் சொல்லிருந்தானே. கடையில கஸ்டமர் இருக்காங்கண்ணா, அப்புறம் பெஸ்ட்மா. ஏய், நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன் பாரு, அது உன் காண்டாக்டில் இருக்கான்னு பாரு. ஏன் கேட்குற? இல்லை, அதுலேருந்து தேவையில்லாத எஸ்எம்எஸ்லாம் வருதுடா. அதான். ஏய், எஸ்எம்எஸ்க்கு அவ்வளோ பதற? ஏய் பாரா, எதுவும் இல்லையாடா. எனக்கு ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் வேணும் சார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு நம்பர்லேருந்து தேவையில்லாத எஸ்எம்எஸ் வரது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சார். சிரமத்திற்கு மன்னிக்கணும், எங்கள் சைட்லேருந்து இன்னொரு கஸ்டமரோட ஐடியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது சார். ஆக்சுவலி வேறு என்ன தான் பண்ணுறது, எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குமா? சார், எனக்கு உங்கள் நிலமை புரியுது, பட் எங்கள் சைட்லேருந்து டேட்டா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? நீங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, லீகலாக அதை டீல் பண்ணுங்கள். அதாவது சார், வேறு ஏதாவது தகவல்?
மிஸ்டர் கதிர், எம்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஷாப்பிங் பண்ற? ஃபேஷன் ஜோன்ல. ஏன், என்னாச்சு? நீ அங்க இருந்து வந்தற. ஹலோ கதிர், என்ன விஷயம்? ஹலோ ஹலோ கதிர், கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணு. சொல்லுக்கது ஒண்ணு இல்ல, நீ ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணு நான் சொல்றேன். என்னாச்சுன்னு சொல்லுக்கது. சொல்றது கேளு, ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணு. கது திரு வந்தறேன். இந்த மேனேஜர் யாரு? நான் சார். என்ன விஷயம்? ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. என்ன விஷயம் சார்? சொல்றேன் சார். என்ன விஷயம் சார்? சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். தெரியும் சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிசினஸ் பண்ணீங்களா? பொண்ணுல படம் எடுக்கலடா. அர்த்தமே இல்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ் மட்டும் வீடியோ வந்துச்சுடா. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா உங்கள்ட்ட? ப்ரூஃப் இல்ல. அது சாவச்சி. ஷாப் தெரியுமா? லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் மை, என்ன கேஸ் போட ரைட்ஸ் இருக்கு தெரியுமா? போடுங்கடா. கதிர் வந்து வச்சு. பயம் இல்ல. போனக்கு கால் வரும் சொல்றேன்ல அதெல்லாம் பண்ணியாச்சு. குரூப்ல போறோம் பாரு. என்ன கதரும் பிரச்சனை? ஒண்ணு இல்ல மீரா. என்ன விஷயம் சொல்லு. நீ கடையில் ட்ரெஸ் மாத்திர வீடியோ வந்துச்சு. என்ன சொல்ற? போலாம். உன் போனை கூட இளமீர் வேணாம். கதை இல்லை இளமீரே, இங்கே வேணாம்.
மாமா வீட்டுக்கு ரிஸ்க்னா கதிர் ஃபோனை கொடு. நான் தரேன் வீட்டுக்கு. கதிர் ப்ளீஸ் உன் ஃபோனை கொடு. சொல்லு மீரா. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நான் போக மாட்டேன். ப்ளீஸ் கதிர் புரிஞ்சுக்கோ. இல்ல மீரா, ஒண்ணு இல்ல மீரா. லீவ் மீ அலோன் கதிர். தோசை காசு கேட்டாயா? அப்புறம் ஏட்டுன்னு மூஞ்ச காட்ட வேண்டியதா போச்சு. அதான பார்த்த, நீயாவது காசு கொடுக்கறதாவது. என்னப்பா விஷயம்? இப்படி வா சொல்லு, என்ன வேணும் சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? சார், லேடி போலீஸ் யாராக இருக்காங்களா சார்? ஏன் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓ, பொண்ணு விஷயமா? என்ன, உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை சார். இல்லை, வேற பொண்ணு கூட ஏதாவது? இரு, சங்கடப்படாத சங்கடப்படாத. லட்சுமி லட்சுமி, பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயமா? உங்ககிட்ட தான் சொல்லணுமா? போப்பா போய் அங்கே போய் சொல்லுப்போ. ஆ, வரதட்சணை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு. லேடிஸ் கிட்ட தான் சொல்லு வரான். மேடம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்னதான்ப்பா, என்ன பிரச்சனை? இல்லை மேடம், அது இல்லை மேடம், அது இல்லை. நொள்ளன்னு இழுத்தடிக்காம விஷயத்துக்கு வாங்க. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்டை வீடியோ எடுத்துட்டாங்க. என்னன்னு விசாரிங்க. போப்பா, அவர் தான் சைபர் கிரைம். அவரை பார்த்து என்னன்னு சொல்லு. இங்க வா சார். கேமராவில் படம் பிடிச்சிட்டாங்களா? இந்த செல்ஃபோன் கேமரா வந்ததுலேருந்து டெய்லி 50 கேஸ் 60 கேஸ் இதுதான். நீ வா. இப்போல்லாம் மோட்டிவில் வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்களா? தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது. ஆ, நீ என்ன பண்ணுற, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. குளிக்கும் போது பிடிச்சாங்களா? சரி சரி, எழுது எழுது. அந்த பொண்ணு பேர் எழுது, உன் பேர், மற்ற பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுது. என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கல்ல? எவிடன்ஸ் முக்கியம். எவிடன்ஸ் அப்போ எல்லாம் வெளியில் வச்சிருக்கியா?
அப்படியா? சரி சரி, போய் எடுத்துட்டு வந்துரு. என்ன கேஸுக்கு தேவைப்பா? சரியா, சீக்கிரமா போய் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்துரு. போப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன சார் சொல்றேன், பேலன்ஸ் கம்மியா எடுத்தன மட்டும் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணு, ரீசார்ஜ் பண்ணு சொல்றல இல்லையோ? மெசேஜ்க்கு 1 ரூபாய். மே ஐ ஹெல்ப் யூ சார்? சார், ஃபெஸ்டிவல் டைம்ல மெசேजेस 1 ரூபாய் சார். இது டிரைவர் ரூல்ஸ் சார். மெசேஜ்க்கு 25% சொன்னீங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஏமாத்துறீங்களா? உங்க நெட்வொர்க்ல தான் நான் சிம் கார்டு வாங்கினேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்க உங்க கஸ்டமரோட ஐடி அட்ரஸ் தர மாட்டீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஃபேவர், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பர் இருந்தது, தப்பான எஸ்எம்எஸ்லாம் வருது. ஸோ இஃப் யூ கேன் முதல்ல நேக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் மற்ற கஸ்டமர்க்கெல்லாம் பதில் சொல்லலாம். இப்படி புதுசு புதுசாக ரூல்ஸ்லாம் போட்டு ஏமாத்திட்டே இருப்பா, நாங்கள் ஏமாத்திட்டே இருக்கணுமா? ப்ளீஸ் லிசன் சார், ப்ளீஸ் பொறுமையாக கேளுங்க சார். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளுங்க சார். 25% சொன்னீங்க, 1 ரூபாய் எடுத்தால் இன்டிமேட் பண்ணணுமா வேண்டாமா? சார், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்போங்க, நான் மெசேஜ் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்க யார் சார். சார், வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது சீட்டிங் சார். அந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆகுதியா? நீ வேற பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு வா. பாரு,
அந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரன் தரமாட்டானா? கஸ்டமர் ஐடியில் தரமாட்டான் ரூல்ஸாம். இவ்வளோ என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறா. எனக்கு என்ன ஆசையா? இந்த உலகம் அர்த்தம் போட்டு மாதிரி எட்டி பார்க்கலாடா குறியா இருக்கு. ஹே, நீங்களும் அப்படி தானடா. சி, எல்லாம் தனக்கு நடக்காதுன்ற தைரியம் இல்லை? ஏன் எவன் வீட்டுல பொம்பளை இல்லையா? அழகிறீங்க. She is out of danger. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. 1 week அப்சர்வேஷன்ல இருக்கணும். தென் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல, பண்ணிரலாம். உடனே பண்ணிடுங்க. இன்னும் 1 hour ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் சோ மச். தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ஏய், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவங்க சொல்ல நாளைக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா? ப்ளீஸ் கதிர், சொல்ல வேண்டாம். சரி, சொல்ல வேண்டாம். ரொம்ப நல்ல கியூர் ஆயிடுச்சு. டேக் கேர். தேங்க்யூ. வெல்கம் சார். கதிர், ம், இங்கே வாய சொல்லு. போயிட்டு டிஸ்சார்ஜ் கேட்கல. இடியட். கதிர், கதிர், ப்ளீஸ் கதிர், போகலாம். டிஸ்சார்ஜ் கேட்கல. இல்லை மீரா, சூசைட் அட்டம்பில் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்காம டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன். சைக்கியாட்ரிஸ்ட் வேணாம் கதிர், நீ தான் பார்க்குறல்ல, நான் நல்லா இருக்கேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், போகலாம் கதிர், ப்ளீஸ் கதிர். எனக்கு எல்லாம் நினைக்கா ஒரு நிமிஷம் அவளை தனியா விடாதீங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. It's my personal advice. Sure, doctor. Thank you so much. Thank you. We'll be right back.
வச்சு கதிர் என்ன சொன்னாங்க? ஆ, டாக்டர் கிட்ட பேசிட்டு. என்னது இது? இது வெளியே இருந்தது. மீரா யாரு? பேர் இல்ல. அதான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க. அப்போ டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்களா? ஆ, சொல்லிட்டாங்க. பேக் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட். ஏய் மீரா, நீ சொல்றது நான் கேட்டேன்ல, நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன? என்னால் உன்னை தனியாக விட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு சரின்னு பட்ட வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், என் வீட்டில். சரியா? நீ எவ்வளோ நாள் சொன்னாலும் நான் உன் கூட இருக்கேன் கதை. முதல்ல என்னை எங்கே கூட்டிகிட்டு போ. Thank you.
உன்னை கண்டாலே முன்னே நெஞ்சில் காயங்கள் பெண்ணே வலிக்குதே. கண்ணே உன்னை கண்டாலே முன்னே நெஞ்சில் காயங்கள் பெண்ணே வலிக்குதே. முகத்தில் மோதி காதல் சேர்கின்றதோ, ஏனோ ஏனோ கண்கள் உன்னை பார்க்கின்றதோ, முகத்தில் மோதி ஓ காதல் சேர்கின்றதோ. கண்ணே உன்னை கண்டாலே முன்னே நெஞ்சில் காயங்கள் பெண்ணே வலிக்குதே. கண்ணே உன்னை கண்டாலே முன்னே நெஞ்சில் காயங்கள் பெண்ணே வலிக்குதே. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அந்த பொண்ணை பத்தி கேக்குற? அந்த பொண்ணு எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு நடுவில் ஒரு வருஷம் ஃபாரின் போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா அந்த பொண்ணு செத்துருச்சுங்கிறாங்க. என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு போனால் அவங்க அப்பா துரத்துறாரு. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மனசே கேட்கல, அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். ம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு உனக்கு தெரியுது, ஆனால் அவங்க அப்பனுக்கு தெரியலையே. அவனுக்கு இருக்க இந்த பொண்ணு பாவம், இந்நேரம் அந்த பொண்ணு மட்டும் உயிரிழந்துன்னு போய் இம்மா நேரம் நீங்க நின்னுதுக்கு அவங்க அப்பா நாலு தபா வந்து உன்னை ஊத்து ஊத்து பார்த்துன்னு போயிருப்பான். இப்படிதான் பெரிய பொண்ணு நேர்ந்துச்சு, ரொம்ப டார்ச்சர் பண்ணா பார்த்துச்சு, எவனையோ ஒருத்தர் நெட்டு ஓடிடுச்சு. இந்த பொண்ணையும் அதே மாதிரி டார்ச்சர் பண்ணா. ஒரு நாள் நைட்டு 8 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் வந்துச்சு, எவங்களோட பேசுறேன்னு ஃபோனை தூக்கிட்டு வந்து ரோட்டில் போட்டு உடச்சிட்டான். பார்த்துச்சு இந்த பொண்ணு ரப்சர் தாங்க முடியல, பைத்தியம் முடிச்சே செத்து போயிடுச்சு. உள்ள வழக்க தெரியாதவன்லாம் சொத்தை வச்சுக்கின்னு இன்னும் பண்ணுறது? சரி என்னடா, இல்லை வேலையை நான் தான் செய்யணுமா? நீ செய்ய மாட்டியா? சனியே சனியே, நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் வந்து என்னை தான் வண்ட வண்டியாக கேட்பான். அதெல்லாம் தண்ணி எதிரிச்சு கசிக்கு போடுற. ஹலோ. ஏய் ஹலோ, நான் தான்டா, அந்த பொண்ணு வீடு பக்கத்தில் தான் இருக்கேன். என்னடா கேட்கல, அது ஒரு மிஷர். ஹலோ 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 கதிர், கேக்குதா? டே கேக்குதா? ஹலோ, ஆ வீராந்தடா, டிஜே டிஜே சொல்கிறேன். அதான்டா, அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் ஒரு இஸ்திரி கடைக்காரன்ட்ட விசாரித்தேன். அந்த பொண்ணு பாவ மட்டும் தான்டா இருக்குது, அவங்க அப்பா தான் அந்த சைக்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலை, கன்ஃபியூஸ்டாக இருக்கடா. நீங்கள் இருக்கப்போ அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலே தான்டா இருக்கேன். அவங்க அப்பா நான் வந்து நேரில் பார்க்குறேன். ஓகே, ஏய் வேணா வேணா வேணா, நான் வந்து அவசரமாக பபுக்கு போகிறேன். ஓகே சரி, ஓகேடா, நோ ப்ராப்ளம், நான் காலில் வந்து ஒன்று பார்க்குறேன். சரியா? ஓகேடா, பாய்டா. என்னவா கதிர்? ஒன்றும் இல்லை, டிஜே கூப்பிட்டா, நான் காலில் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, நத்திங். வீரா, நீ ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடு, நான் டிஜே பார்த்து வந்து உனக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே கதை. போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் ஆய்வாளர் நடத்திய சோதனையில் அந்த ஹோட்டலில் பணிபுரியும் மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேலும் சில ஹோட்டல்களிலும் சோதனை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பப்ல ட்ரக் பண்ணி நடக்கிறதா அனானிமஸ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி ரைட் பண்ணதுல கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தே தீர்வோம்.
ஏற்கனவே பிரபல கல்லூரி அருகே போதைப் பொருள் விற்றதாக பிடிப்பட்ட கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கப்படுகிறது. தண்டனை மேலும் கடுமையாக்கப்படும் என நடந்த விவாதங்களை முடியும். லாயர் கேசவன் சொன்னார். அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. சரி, அங்கே உட்காந்துருக்காருல்ல, அவரை போய் பாரு. ஓகே சார். இங்கே பாருங்கடா, சப்ளையர் யார் என்னன்னு சொல்லலை. சாவிங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவளை போடியிலேருந்து தொடையாக கஞ்சாவை கடத்திட்டு வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார். லாயர் கேசவன் அனுப்பிச்சு. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு டிஜே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் யார்? என் பேர் கதிர், நான் அவனோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா கூட்டாளியா? ஃப்ரெண்டு தான் சார். ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம். ஆ ஓகே, தேங்க்யூ சார். மணி கதிர். ஏ சார், தெரிலடா பபுல எவன் பேக்கெட்டில் கை விட்டாலும் இவ்வளோ மாட்டோம்டா. அது எல்லாருக்குமே தெரியும், போலீஸ்காரனுக்கும் தெரியும். அவங்க மொபைலில் ஏதோ அனானமஸ் வீடியோ வந்துச்சான். வீடியோவா? அது மீடியாவில் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுப்போன்னு பண்ணிட்டாங்கடா. நாங்கள் உங்கள் பாஸ்ட் பேசிட்டுமா? ஆ, யாரோ ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணியிருக்காங்களாம். அந்த வீடியோவில் நான் இருந்ததுனால கம்பல்சரியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கடா. 6 மாதத்துக்கு பெயிலே கிடைக்காது, பயமாக இருக்கும். மிஸ் ஏய், இதெல்லாம் ஒன்றும் ஆகல. எது பயப்படுறீங்க? ஆ, மலேசியாவில் இந்த மேட்ரு என்ன தெரியுமா? தூதுதான். ஆனால் இங்கே வெறும் ஜெயிலும் பெயிலும் தான். பயப்படாதீங்க பாசே, ஃப்ரீயாக விடுங்க. சும்மா உட்காரு பாசே. கதிர, நீ பார்த்துக்கோடா. ஹலோ. ஹலோ மீரா. ஹலோ, என்னாச்சு கதிர், ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா? பப்ளிக் ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணா சொல்லிட்டு அனானிமஸ் வீடியோ வந்திருக்கு, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீடியோவா? யார் அடிச்சாங்க? தெரியல மீரா, பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு அது வெளியூர் போயிடலாமா? என்ன சொல்கிற கதிர், எங்கே போகணும்? தெரியல மீரா, நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். வினோத் இறந்து போனதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான். அப்புறம் உன்னோட வீடியோ வந்தது. இப்போ டிஜே இருக்கு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கு மீரா. நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிடலாமா? ப்ளீஸ். எங்கே போகிறதுக்கு அது? தெரியல மீரா, பட் இங்கே இருக்கிறது சேஃபாக படல. நீ திங்ஸ்லாம் பேக் பண்ணுவீங்க, ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 1/2 hour வந்துடும். ஓகேவா? சரியா சொல்ல, என்ன பால்? இங்க யாரும் இல்ல கது. சரி, பாத்துல போய் பால். எதுக்கு பாக்கணும்? மீரா, ப்ளீஸ் மீரா. யாரும் இல்ல கது, பயமுடுத்தாது. என்னன்னு சொல்லு.
யாரும் இல்ல கதிர், என்னன்னு சொல்லு. ஹலோ, அந்த வீடியோ நெட்வொர்க் அப்லோட் ஆக இருக்கணும்னா நான் சொல்றபடி கேட்கணும். எஸ் ஆர் நோ? புத்திசாலித்தனமா எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாத. எஸ் ஆர் நோ? இந்த பார்க்கிங்கோட கார்னர்ல இருக்க டஸ்ட்பின்ல உனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. சர்வீஸ் முடிச்சிட்டு இதெல்லாம் ஒரு கேஸ்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. சனியனே அறிவில்ல, பெட் கட்டி பண்ணன் வேற சொல்ற. ஒன்னெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ்னு ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளுறியா, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு. டேய், ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு அமுச்சுடியா. இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன், தொலைச்சிருவன் தொலைச்சு ராஸ்கல். கிளம்புடா.
சார் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்க. தம்பி இல்லை கையெழுத்து போடு. நீ போலாம். மீரா கதிர் எங்க இருக்க? ஏன் போன் எடுக்கல? நான் இங்க வெளிய. நீ எங்க இருக்க மீரா? நான் வீட்ல தான் இருக்கேன். நீ எங்க? அங்க இரு வந்து. எங்க போன கதிர் இவ்ளோ லேட்டா வர? நான் பேக் பண்ணி வெயிட் பண்றல, சொல்ல மாட்டியா? எவ்வளவு வாட்டி கால் பண்ணிருப்பேன் நானு? சாரி மீரா, வேலை இருந்துச்சு. என்ன வேலை? டிஜே பார்க்க போறேன்னு சொன்ன நீ. ஒரு ஆல்பம் விஷயமாக போயிருந்தேன், லேட் ஆகிடுச்சு. ஹாஃப் அன் ஹவரில் வரேன் கால் பண்ணி சொன்ன நீ. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நில்லு கதிர், பேசிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. அதான் சொன்னனே, ஒரு மீட்டிங் போயிருந்தேன், லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டியா? சாப்பிட எடுத்து, சாப்பிடும். எதுக்கு இப்போ டாபிக் மாத்திர? என்ன ஏதோ மறைக்கிற நீ? எதுக்கு என்னை வீடு ஃபுல்லாக தேட சொன்ன? அங்கே எங்கே பாருன்னு எதுக்கு சொன்ன? என் முகத்தை பார்த்து பேசு கதிர். கதிர் உனக்கு புரிஞ்சுக்கோ. சாப்பாடு மீரா, மீரா கதவு தர. மீரா, 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 மீரா,
காயப்போட்டு ட்ரெஸ் காணாம போனப்பவே எனக்கு இவன் மேல ஒரு டவுட் நிட்டோம். எப்பவும் மொட்டை மாடியில நிப்பாண்டா, எந்த ரூம்ல லைட் இருக்கு? லிஃப்ட்ல ஒருத்தவங்க தூத்து பார்த்தான்னு சொன்னல, இவன் தான். இவன் தான் நைட்லாம் தூங்காம மொபைலோட சுத்திட்டு இருப்பாண்டா, நான் பாத்துருக்கேன்டா. தப்பு பண்ணது அவன், நீ எப்படி உட்கார்ந்துருக்க? நான் போலீஸில் பேசிட்டேன், அந்த ஃபோனை இல்லாமல் பண்ணிட சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு மறந்துறேன். என் தப்பு தான், அவனை தனியாக அனுப்பியிருக்க கூடாது. அதான் அவனை பிடிச்சு கொடுத்தாச்சுல. ப்ளீஸ் மீரா, மறந்துறேன். ஏதாவது சாப்பிட்றியா? காஃபி போட்டுமா? செய்வோம் இரவோ பகலோ எரிய செய்வோம், மொழியை வீசும் காதல் செய்வோம் பெண்ணே.
மாடை நம்மேல் கோபம் கொண்டோடி செல்ல. நிலவின் மேலே கீறல் உண்டு உன்னகங்கள் வானை கீற மேகம் ஏறி காதல் செய்வோம் பெண். மீரா, மீரா பெஸ்ட் ஃப்ரெண்ட். மியூசிக் காலேஜில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்த எனக்கு அன்புன அண்ணன் சொல்லி கொடுத்தவ மிருதுலா. அவ ஒரு அழகு தேவதை. காலேஜில் எங்கே போனாலும் அவளை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் காத்துட்ருக்கோம். ஆனால் யார் கையிலையும் சிக்காத ரெக்க முளைக்காத தேவதையாக. அப்போ எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய காலேஜஸ்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அங்கே தான் முதல் முதலாக அவனை பார்த்தேன்.
மனசுக்குள்ள புயல் அடிச்ச மாதிரி ஒருத்தன் அவனும் என்ன பாக்குறான்னு தெரிஞ்சது. போலாம் வா. கிளாஸ் டைம்லயா? ஆமா. கல்ச்சுரல் கல்ச்சுரல் சுத்திட்டு இருந்தா லைஃப் ஜாலியா இருக்கல. என்னடி கிட்டார் இந்த பக்கமே டியூன் ஆகுது? சும்மா இருடி. ஒரு விளையாட்டு பண்ணலாமா? என்ன என்ன விளையாட்டு? ஸ்டேஜ்ல ஏறி மே மே அப்படின சவுண்ட் மட்டும் தான் விட்டான். அதுக்கே செம்ம கிளாப்ஸ். இது பரவாயில்லடா, இன்னொருத்தன் புரியாத வருஷம் ராப் பாடுறான், அதுக்கு செம்ம கிளாப்ஸ். அதான் கேக்குற விசில் பறக்கு. உனக்கு பரவாயில்ல, நானே ஸ்டேஜ்ல போய் ஹை லோன வேரியேஷனை மாத்துறேன். ஒருவே ரசிக்க மாட்டேங்கிறான். ஏய் இறா. என்னடா என்ன? அவங்க தான் விடு, அது கேளு. எங்க விட்ட? ஆ அதான் நோட்டி மியூசிக் காலேஜ். அந்த பையன் ஆமா ஆமா கொஞ்சுவ. என்ன மித்து? ஆ மித்து, உங்க அப்பா கால். யாரு? உங்க அப்பா கால் பண்றாங்க. ஹலோ அப்பா. இல்லப்பா, ரூம்ல தான் இருந்தேன். பிரேயர் பண்றேன்ப்பா, படிக்கிறேன்ப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஓகேப்பா, ஓகேப்பா, பாய். என்னாச்சு மித்து? பழக்கம் போலதான். யார் கூட பேசிட்டு இருந்த? என்ன பேசிட்டு இருந்த? பிரேயர் பண்ணியா? அக்கா மாதிரி யார் கூடயாவது ஓட போறியா? பழகிடுச்சு. அந்த மஞ்சள் சுடிதாரா? அவ இல்லடா. பின்ன உட்காந்து பெருசா அது அப்ப வாசிக்க தெரியும். கிருஷ்ணன் கல்ஜி பசங்க முடிச்சிட்டாங்க, சாயங்காலம் தான் பண்றாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கிசு தெரியு? டேய் நீ என்ன பயப்படுற? நீ தானடா சாம்பியன். அவ்வளவுதான். டேய் மச்சான், போனுங்க ஃபோன் மட்டும் போயிட்டாங்கடா. டேய் மச்சான், ஏ ஜோக்ஸ்ல சம்மியா ஷேர் பண்ணுவானுங்கடா. டேய் என்ன ஏ ஜோக்ல சிங்க் மா போனா பயத்துறடா. டேய் டேய், நீ போனா கன்ஃபார்மா செத்து போவ. கொஞ்சம் இரு மச்சான், இந்த வேலையில நீ தான் கரெக்ட். போய் எடுத்து வந்துரு. ஏய் அடிச்சு மட போலாம். டேய் அப்ப ஆள் பாத்துக்கோ, நான் போய் எடுத்து வரேன். போனா நான் வலக்கு குடிக்குமா? பாத்துக்கோங்க, நான் போய் எடுத்து வரேன். செம்ம ஹாட்டா இருக்கு, உனக்கு வேணா விட்டுரு, நாங்க ஷேர் பண்ணிட்டு குத்தோம். இது ஒண்ணு சீக்கிரம் பண்ணி தொலைங்க. உன்ன பார்க்க தான் வரா. ஏய் போன கிளாஸ்லயே வெச்சிட்டேன்டி, வாயே போலாம். ஆ வந்துருச்சு. இந்தா குடு டேடி, எனக்கு ஷேர் பண்றா. ப்ளூடூத் ஆன் பண்ண முதல்ல. ஏய் ஏன் போன் டி? ஷேரிங் ஷேரிங் ஷேரிங். அதே நான் தான் சொன்னேன்ல, அவன் உன்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். உன் நம்பர் டயல் பண்றதுக்கு அடுத்திருப்பான். கண்டிப்பா கால் பண்ணுவான் பாரு. ஹாக்லா சமயம் சில கதிர பாரு. என்னடி போனே பாத்துட்டு இருக்க? அவன் கால் பண்ணுவானு தானே? சிச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அவன் உன்னை விட பெரிய கேடி. ஊருக்கு போய் தான் கால் பண்ணுவான் பாரு. ஐயோ, அவன் கால் பண்ணாம இருந்தா சரி, நம்பிட்டேன். ஆனா நிஜத்துல அவன் போன் பண்ணுவானு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Thank you.
எக்ஸாம் முடிச்சு ஜாலியா ஊருக்கு கிளம்பிடுவேன். மச்சி ஹாஸ்டல் ரூம்க்கு கூட்டி போயிட்டேன். நீ டி எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. மேக்கப் ஏதாவது கலைஞ்சிருக்கா? இல்லையே. எவ சாப்பிட்டாலே தெரியலடா. நீ காலேஜ் பியூட்டி வீடியோ குயின் போறாடி. ஏனங்க மருதுல அடுத்த ரிலீஸ் எப்பங்க? ஏன்டி இப்படி பாக்குறானுங்க? டியட்ஸ் மித்து கண்டுக்காத. ஏ மச்சி வந்தாடா. I love you too, darling. You're so sweet. Mwah. Hey, enna idella poi eduthukitte enna koochu paaku chumma re poda potukku. Nee yaar mamrudula? Naan da. Nee ya unna principal ku kooparva? Hey, peri issue aichu pola. Nee mrudula va? Nee matta va. Ma, nee inga vaenga. Enna di panni tholacha? Enna ma? Ulla po. இது போன் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால தான் உங்களை அவசரமா நேரில் வர சொன்னேன். உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பெரிய எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு. ஆனால் எங்கே தனிமை நினச்சி பாருங்க, இதனால் எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனை விட ஒழுக்கம் தான் முக்கியம். இவ்வளோ தூரம் ஆன பிறகு இங்கே இருக்கிறதுல உங்கள் டாக்டருக்கும் சரியாக வரல. நான் உடனே உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இந்த ஃபைனல் கிரேட் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போடுங்க. அவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும். வேர் வெரி சாரி. என்னடி சொல்றது? உன் பொண்ணு எவ்வளவு ஒரு பையனோட வீடியோட சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு பையன் இல்லப்பா. பையன் இல்லையா? அப்ப இன்னொரு பொண்ணு கூட தூ எக்கங்கட்ட நாய். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமே பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்க. மாறிடி. குடும்பமான மொத்தத்தையும் தெருவுல போட்டுட்டான். விடு சனின. எங்க அது போய் செத்து தொலைடி. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவ அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. மித்து 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 என்னாச்சு? மித்து 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 என்னாச்சு? மித்து சொல்லு. மித்து வீடியோ எடுக்காத எடுக்காதன்னு சொன்னேல மீரா. சாரி மித்து, எல்லாம் என்னால தானே நடந்தது. நீ என்ன பண்ண மீரா? பாத்தியா அந்த வீடியோவை பார்த்தவன், அதை பரப்புனவன் எல்லாம் ஒழுக்க சீலனா மாறிட்டானுங்க. அந்த வீடியோல இருக்கிற நான் மட்டும் பாட தகுதி இல்லாத வேசியா மாறிட்டேன். பெத்த அப்பாவை போய் செத்துருன்னு சொல்லிட்டார். என்ன மித்து என்னென்னமோ பேசுற? இன்னும் ஒரே நாள் தான் மித்து. இந்த அசிங்கத்தை விட்டு நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். நம்மள யாருக்கும் தெரியாத ஒரு ஊருக்கு போயிடலாம் மித்து. போயிடலாம் மீரா, போயிடலாம். மீரா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மித்து. என்ன மித்து? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறியா? மித்து ப்ளீஸ் மித்து, உன்னை தனியாக விட்டு நான் போக மாட்டேன் மித்து. ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா. மித்து ப்ளீஸ், நீ பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் மீரா. மித்து ப்ளீஸ் மித்து, நான் இங்கே இருக்கேன் மித்து, கூட இருக்கேன் மித்து. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தனியாக இருக்கணும் ப்ளீஸ். Thank you.
எப்போ தூங்கினேன்னு தெரியல. அன்னைக்கு நைட் விடியாமலே இருந்திருக்கலாம். நீ போ மீரா, நீ கிளாஸ்ல போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். மித்து ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு திற மித்து. போ மீரா. பிரியிற வழி உனக்கு தெரியணும் கது. Oh,
நீ வாக்கது நான் உன்னை பார்க்கணும். மீரா நான் வந்துடுறேன், மீரா அவசரப்படுறேன், மீரா மீரா நான் வந்துடுறேன். மீரா நான் என்ன பண்ண மீரா, எல்லாத்துக்கும் காரணம் அவனுங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே மீரா. மீரா ப்ளீஸ், ஏதாச்சும் பண்ணிருக்கணும் கதை, தடுத்துட்டு கதை, நீ அங்கதானே இருந்த? இருந்த மீரா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. உனக்கு பிடிச்சவங்க நடக்கும்போது எவ்வளவு பதற, அன்னைக்கு யாரும் ஒருத்தர் தானே தடுக்காம விட்டேன். இல்ல மீரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் வரல, நான் வரல, நான் வரல ப்ளீஸ் மீரா, வந்துரு மீரா ப்ளீஸ். நீ கீழே வந்து என்ன தண்டை வேணா கொடு மீரா, நான் பண்ண தப்புதான் மீரா. மீரா மீரா ப்ளீஸ், நமக்கு நடக்கிற வரைக்கும் அந்த இல்லப்போட வலி நம்மளுக்கு தெரியாது கது. ஐயோ மீரா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் தெரியல மீரா. நீ எனக்கு வேணும் மீரா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் கதை, உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீயும் நானும் ஒரு தெய்வத்தோட சாவு காரணம் ஆயிட்டோம். அந்த வழியோட என்னாலும் கூட வாழ முடியாது கதை. ப்ளீஸ் மீரா, சாரி கதை, ஐ லவ் யூ. Mm-hmm.